Hello friends, இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு ஒரு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி அண்ட் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். இதோட ரிவ்யூ பாருங்க. இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, முக்கியமாக கிட்ஸு. என்னோடய பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேபிக்கானை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் அளவு பேபிக்கான் இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போது அது நல்லா கட் பண்ணி வச்ச பேபிக்கானை ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை வடி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பேபிக்கான வேக வைக்காமல் செஞ்சோன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு செய்யும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசறிக்கலாம். இந்த மாவு எப்படி இருக்கணும்னா கரெக்டாக பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம லைட்டாக வேக வச்சு வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாம் சேர்த்துட்டு சைட் பை சைடு எண்ணெயும் காய வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா மாவில் கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் அவ்வளோதான் டேஸ்டியான பேபிகார்ன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வைக்க வேணாம், ஏன்னா உள்ளே பேபிக்கார்ன் நம்ம 1-2 மினிட்ஸ் தான் வேக வச்சுருக்கோம். அது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாகவே வேக வச்சு எடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் பொறிஞ்சு வந்ததும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பேபிக்கார்ன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.